வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் கோதுமை முடிச்சு எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாலு பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க, ரெண்டு கலரில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். க்ரீன் கலர்லேயும் இல்லை, ரோஸ் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வளர்க்குற ஒயர், அதாவது நம்ம இதில் தான் போட போகிறோம். இது ரன்னிங் ஒயராக வச்சுப்போம். இது பீஸ் ஒயர், இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நீங்கள் போட்டு தான் பழக போகிறீங்க, அதனால் கொஞ்சம் தூரம் விட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ரோஸ் கலர் ஒயரை விட்டு எடுக்கணும். கையை விட்டுட்டிங்கன்னா உழஞ்சிரும், அதனால கையை நல்லா டைட்டாக அந்த விரலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. திரும்ப என்ன செய்யணும், அதையே இப்படி சுற்றி திரும்பவும் ஒரு லூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ரோஸ் கலர் ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். முடிஞ்சது, இதுதான் ஃபஸ்ட் நாட். நமக்கு இந்த நாட் நம்ம நல்லா டைட்டாக போட்டுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம விட்டுடலாம். மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு ஒயர் எடுத்து ரோஸ் கலர் ஒயர் எடுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஒயரை இதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம், ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு. ஆனால் பிடிச்சிக்கணும், நீங்கள் பிடிக்கல அப்படின்னா இதே மாதிரி நழுவி போயிடும். அதனால் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, விரல்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா போடணும். இப்படி பக்கத்தில் வச்சுக்கணும், வச்சுட்டு திரும்ப ஒரு லூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ரெண்டே நிமிஷத்தில் இங்கே போட்டு படிச்சிடலாம். இது அதிகம் நம்ம ஃப்ளவர் வாஸ்க்கு தான் போடுவோம். கூட போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பிகினர்ஸ்க்கு இந்த கூட நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக போட்டுடலாம். அதே மாதிரி தான் ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப பிடிச்சிட்டு விரலை விட்டுட்டிங்கன்னா நாட் வளைஞ்சிரும், அதனால் விரலை விடக்கூடாது. விடாமல் இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ரோஸ் கலர் ஒயரை உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. மூணு நாட் போட்டோம் பாருங்கள், சீக்கிரமாகவே படிச்சிடலாம் நீங்கள். அதுக்கடுத்து ஒரு ஒயர் எடுத்து வைக்கணும். பேஸ் நம்ம கூடைக்கு பேஸ் இப்படி தான் போடுவோம். நிறைய அந்த வீட் நாட்டில் ஃப்ளவர் வாஸ் போடுற வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம நாலு நாட் போட்டுட்டோம். இப்போ ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம கீழே போட்டோம். அதுக்கு அடுத்து இன்னொரு ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயரை அதே மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு இப்போ ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது தான் கஷ்டப்படணும், ரெண்டாவது லைன் போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். பேஸ் முடிச்சுட்டு நீங்கள் கூட வளர்க்கும்போது இன்னமுமே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து திரும்பவும் என்ன செய்யணும், மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு லூப் க்ரியேட் பண்ணணும், உள்ள ஒயரை விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது படிச்சிட்டிங்கன்னா கூட போடுறது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வயர் கூட இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கூட போடுறது எப்படிங்கிறத லிங்க் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து ரெண்டாவது மூணாவது லைன் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது லைன் முடிச்சிட்டோம், மூணாவது லைன் போடலாம். மூணாவது லைனும் அதே மாதிரி தான், இப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான். முதல்ல சின்ன சின்ன பீஸ் ஒயரில் இதே போல் நாட் போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஃப்ளவர் வாஸ் தான் நம்ம இந்த நாட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் வாஸ் எப்படி போடுறதுங்கிற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அவ்வளோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே போல் நிறைய பேசிக் நாட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம வீட் நாட் போட்டு படிச்சிட்டோம், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட போட படிங்க, ஈஸியாக போட்டுடலாம். நியூ யூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.